தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் 14 நாட்களுக்கு முழு ஊரடங்கை அமல்படுத்தலாம் என மாநிலங்களுக்கு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருந்தது. இதையடுத்து கொரோனாவை கட்டுப்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த கூட்டத்தில் பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்டங்களில் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிகிறது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு தினம் தினம் புதிய உச்சத்தை தொடுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 16,665 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மொத்தம் 130,042 பேரை பரிசோதனை செய்ததில் இந்த எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. நேற்று மட்டும் 15,114 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். மேலும் 98 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 14,000 நெருங்குகிறது. மருத்துவமனைகளில் 110,308 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள நாடு முழுவதும் 1 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளனர். தடுப்பூசிக்கான இடம் மற்றும் நேர பட்டியலை தயாரித்த பிறகே முன்பதிவு செய்தோருக்கு தடுப்பூசி போடப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புனேவிலிருந்து தமிழகத்திற்கு மேலும் 3 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் வரவுள்ளன. தடுப்பூசி தேவை அதிகரித்து வரும் நிலையில் அதிக அளவில் கொள்முதல் புனேவிலிருந்து 3 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் இன்று சென்னைக்கு விமானம் மூலமாக கொண்டுவரப்படுவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் கொரோனா 2வது அலை தீவிரமடைந்துள்ளது. சில தடுப்பூசி மையங்களில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தடுப்பூசிகளை பல்வேறு இடங்களில் இருந்து அரசு வாங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புனேவிலிருந்து சென்னைக்கு விமானம் மூலம் 3 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் கொண்டுவரப்படுவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒன்றரை கோடி கொரோனா தடுப்பூசிகளை முதல் கட்டமாக கொள்முதல் செய்ய தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தமிழகத்தில் வரும் சனிக்கிழமை முதல் இலவசமாக கொரோனா தடுப்பூசி போடப்படவுள்ளது. இதனால் வரை மத்திய அரசுதான் தடுப்பூசிகளை கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு வழங்கிய நிலையில் முதன்முறையாக தமிழக அரசு நேரடியாக 1.5 கோடி கொரோனா தடுப்பூசிகளை கொள்முதல் செய்ய ஆணை பிறப்பித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி மருந்தான ரெம்டெசிவிர் மருந்து கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இங்கு பல மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் ஒரே நேரத்தில் கூடியதால் கடும் நெரிசல் ஏற்பட்டது. இதனால் கள்ளத்தனமாக மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் விற்பனை மையம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இருந்து மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றப்பட்டுள்ளது. 2 கவுண்டர்களுடன் மையம் செயல்படும் என மருத்துவமனை முதல்வர் வசந்தாமணி அறிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 500 கொரோனா படுக்கைகளை அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. மேலும் 3 கொரோனா சிகிச்சை மையங்களை அமைக்க முடிவெடுத்து உள்ளதாகவும் மாநகராட்சி துணை ஆணையர் ஆல்பி ஜான் தெரிவித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அசாம் ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல்கள் நிறைவடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் 8ஆம் கட்ட இறுதி வாக்குப்பதிவு இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் வரும் ஞாயிற்றுக்கிழமை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இன்று மாலை வெளியிடப்படவுள்ளது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் வாக்காளர்களின் மனநிலைமையை ஓரளவுக்கு மட்டுமே வெளிப்படுத்துவதாக அமையும். ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வாக்குச்சாவடிகளில் வாக்களித்துவிட்டு திரும்பும் மக்களிடம் நேரடியாக எடுக்கப்படுவதால் அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நகல் கிடைத்த பின்பே ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு மின்சார இணைப்பு வழங்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் கூறினார். வாக்கு எண்ணிக்கை மையத்தில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் அங்குள்ள செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஸ்டெர்லைட் ஆலை வளாகத்தினுள் இருக்கும் ஆக்ஸிஜன் உற்பத்தி பகுதியை மட்டுமே இயக்க அரசு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். ஆக்ஸிஜன் உற்பத்தியை கண்காணிப்பதற்கு குழு அமைக்கவும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலம் மின்சார இணைப்பு வழங்கவும்
உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நகல் கிடைத்த பிறகு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 4 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழக கடலோரப் பகுதியை ஒட்டிய வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் கர்நாடகாவில் இருந்து தென் கேரளா வரை நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் அடுத்து வரும் 3 நாட்களுக்கு 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு தேவையான ஆக்ஸிஜன் கிடைக்க விரைவு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு இதுவரை 510 டன்னுக்கும் மேலான திரவ மருத்துவ ஆக்ஸிஜன் ரயில் மூலம் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கும் டெல்லி யூனியன் பிரதேசத்திற்கும் கொண்டு சேர்த்துள்ளது. ஆனால் தமிழகம் மற்றும் கேரள மாநில அரசுகள் ஆக்ஸிஜன் விநியோகத்துக்காக விரைவு ரயில்களை இயக்க இதுவரை தெற்கு ரயில்வேக்கு வேண்டுகோள் விடுக்கவில்லை என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பிரசித்தி பெற்ற குருவாயூர் கோயிலில் 36 யானை பாகன்களுக்கும் ஒரே நேரத்தில் கொரோனா தொற்று உறுதியானதால் தினசரி யானைகளை வைத்து நடைபெறும் சடங்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புகழ்பெற்ற குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணசாமி கோயிலுக்கு சொந்தமாக 50க்கும் மேற்பட்ட யானைகள் உள்ளன. இந்த யானைகள் குருவாயூர் பகுதியில் உள்ள குன்னத்தூர் கோட்டையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த யானைகளை பராமரித்து வரும் பாகன்களில் 36 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் யானைகளை பயன்படுத்துவது நிறுத்தப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிபாரிசு இருந்தால் மட்டுமே ஆக்ஸிஜன் பொருந்திய படுக்கை வசதி ஏற்படுத்தி தருவதாக நோயாளிகளின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அவசியம் ஆக்ஸிஜன் தேவைப்படும் நோயாளிகளுக்கு போதிய படுக்கை வசதி இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. மூச்சு திணறல் காரணமாக ஆக்ஸிஜன் கட்டாயம் தேவைப்படும் நோயாளிகளுக்கு சிபாரிசு இருந்தால் மட்டுமே படுக்கை வசதி ஏற்படுத்தி தருவதாக புகார் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில்தான் அதிகமாக இருக்கு. பெங்களூர்ல இல்ல, கல்கத்தா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. சென்னை தெரியாது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பைல சார், ஹரியானா, டெல்லி அந்த பக்கத்தில் நார்த் சைட் தான் இருக்கிறாங்க மோஸ்ட்லி. எனக்கு தெரியல. கேரளாவா? கேரளாண்ணா. கேரளா 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 அதான் சொல்லணுமா? கேரளான்ட்டு கேரளா 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 கரூரில் கொரோனா தடுப்பு விதிகளை மீறி வாடிக்கையாளர்களை அமர வைத்து வியாபாரம் செய்த பேக்கரிகள் மற்றும் தேநீர் கடைகளுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர். தனியார் மற்றும் அரசு பேருந்துகளில் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை பின்பற்றாமலும் இருந்த பயணிகளை பேருந்தில் இருந்து கீழே இறக்கிவிட்டனர். மேலும் முகக்கவசம் அணியாமல் இருந்த நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களுக்கும் காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். பேருந்து நிலையம் அருகில் உள்ள அரசு மதுபான கடையின் முன்புறமாக சமூக இடைவெளியை பின்பற்றாமல் கூட்டம் கூட்டமாக மது அருந்திக் கொண்டிருந்த மதுப்பிரியர்களை அப்புறப்படுத்தும் விதமாக அங்கு நின்றிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது போலீசார் லத்தியால் அடிக்க மதுப்பிரியர்கள் அங்கிருந்து ஓடினர். இதேபோல கூடலூர் பேருந்து நிலையம் முன்பு உள்ள 2 பேக்கரிகள் கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றாததால் நகராட்சி அதிகாரிகள் அவற்றுக்கு சீல் வைத்தனர். தொடர்ந்து தொரப்பள்ளி பகுதியில் உள்ள டீ கடைகளுக்கு அபராதம் விதித்து எச்சரித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பணம் கேட்டு காருடன் கடத்தப்பட்ட மர வியாபாரி கிருஷ்ணன் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் மீட்கப்பட்டார்.
கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட மல்லேஷ் என்பவர் உட்பட இருவர் தப்பியோடிய நிலையில் அவர்களுடன் இருந்த நாளிதழ் நிருபர் கௌரி சங்கரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த 2 மாதங்களுக்கு முன் ரேஷன் அரிசியை விற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்த கிருஷ்ணன் அங்கு மல்லேஷை சந்தித்து இருவரும் அரிசி கடத்தலில் இணைந்து செயல்பட திட்டமிட்டதும் தெரியவந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்கனவே வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செல்லவிருக்கும் அரசியல் கட்சிகளின் முகவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் வாக்கு எண்ணும் மையத்திற்கு பணிக்கு செல்லும் காவல்துறையினருக்கு புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானம் அருகே நேற்று கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. புதுக்கோட்டையில் கடந்த 26ஆம் தேதி நடந்த ஒரு கொலை குற்றத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை போலீசார் தேடி சென்றபோது மற்றொரு கொலையை நடத்த திட்டமிட்டு இருந்த கூலிப்படையினர் 9 பேரை பிடித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கூலிப்படையினர் 9 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கேரளாவில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திலிருந்து தினந்தோறும் 100 கணக்கானவர்கள் எந்தவித சோதனைகளும் இல்லாமல் தமிழக எல்லையில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு தடையுமின்றி வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து மதுபானங்களை வாங்கி செல்கிறார்கள். சோதனை சாவடியில் உள்ள காவல்துறையினர் மதுபானம் வாங்க கேரளாவில் இருந்து வருவோரை சோதனை செய்யாமல் உள்ளனர் என புகார் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செல்லவிருந்த 84 முகவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள 23 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை லாஸ்பேட்டை அரசு மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி, மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி, தாகூர் அரசு கலைக்கல்லூரி ஆகிய 3 மையங்களில் நடைபெறுகிறது. வேட்பாளர் மற்றும் முகவர்களுக்கான கொரோனா பரிசோதனை சிறப்பு முகாம்கள் தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட 8 இடங்களில் நடைபெற்றது. ராபிட் டெஸ்ட் கிட் முறையில் காலை முதல் இரவு வரை 1546 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் 84 முகவர்களுக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானதை அடுத்து அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 3.85 ரூபாய்களிலிருந்து இன்று 10 காசுகள் உயர்த்தி 3.95 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த சில தினங்களாக தமிழகம் கேரளாவில் முட்டை விற்பனை சற்று அதிகரித்ததோடு ஹைதராபாத், பர்வாலா உள்ளிட்ட வட மண்டலங்களிலும் முட்டை விலை உயர்ந்து வரும் நிலையில் முட்டையின் தேவை அதிகரித்துக் கொண்டே வந்ததால் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கோழிப் பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் காவல்கிணறு அருகே ஆவரைக்குளம் 4 வழிச்சாலையில் சென்னையிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு விமானத்திற்கு பயன்படுத்தப்படும் வெள்ளை பெட்ரோல் கொண்ட டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. டேங்கர் லாரியின் மேல்மூடி உடைந்து வெள்ளை பெட்ரோல் சிந்த தொடங்கியது. இதனையடுத்து வள்ளியூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அவர்கள் டேங்கர் லாரியை சுற்றி பாதுகாப்பு வளையம் அமைத்து பாதுகாத்து வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள புதூர் கிராமத்தில் வசித்து வரும் மாட்டு வியாபாரி ரவிக்கு சொந்தமான சோழத்தட்டைகளில் அடையாளம் தெரியாத சிலர் தீ வைத்துள்ளனர். தகவலின் பேரில் அங்கு வந்த முசிறி தீயணைப்புத் துறையினர் 30 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். சம்பவம் குறித்து ரவி குளித்தலை காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். பொள்ளாச்சியில் பல்வேறு வழிப்பறி மற்றும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட 3 பேரை கிழக்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 3,20,000 மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறைக்கு கொண்டு சென்றனர். புதுக்கோட்டையில் கடந்த 26ஆம் தேதி விஜயகுமார் என்ற இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் வெங்கடேசன் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவர் பொதுப்பணித்துறை ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். முன்விரோதம் காரணமாக இந்த கொலையில் மேலும் 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்த நிலையில் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய மாரியப்பன் மற்றும் அவரது உறவினர் கந்தசாமி ஆகியோர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் நீதிமன்றத்தில் சரணடைந்து உள்ளனர். எஞ்சிய 5 பேரை தனிப்படை போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர்.
தருமபுரி மாவட்டத்தில் வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை தினமும் 100 கடந்து வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஒரே நாளில் 196 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மாவட்டத்தில் வைரஸ் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 9095 ஆக உயர்ந்துள்ளது. இதுவரை வைரஸ் தொற்று பாதிப்பில் 64 பேர் உயிரிழந்துள்ளனர். 7965 பேர் சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது 1066 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே அகஸ்தியன் பள்ளியில் ஆங்கிலேய அரசு உப்புக்கு வரி விதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 1930 ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட ராஜாஜி, சர்தார், வேதரத்னம் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். உப்பு சத்தியாகிரக போராட்ட தியாகிகளை போற்றும் வகையில் வேதாரண்யத்தில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபி, ராஜாஜி சிறை வைக்கப்பட்ட இடம் போன்ற நினைவு சின்னங்களை பாதுகாத்து சுற்றுலா தலமாக அறிவிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாரத்தில் செம்போடை, தேத்தாக்குடி, பெரிய குத்தகை, புஷ்பவனம், கத்திரிப்புலம், குரவப்புலம், ஆயக்காரன்புலம், கரியாப்பட்டினம் உள்ளிட்ட 15 மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 5000 ஏக்கரில் முந்திரி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் முந்திரி மரங்களில் மர்ம நோய் தாக்கி முந்திரி மரத்தின் இலைகள் மற்றும் பூக்கள் கருகி உதிர்ந்து வருகின்றன. இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை உள்ளதால் உடனடியாக தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து இந்த மர நோயை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கமலாபுரம் பகுதியைச் சேர்ந்த அபிமணி கரும்பாலையில் வேலை செய்து வருகிறார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 17 சிறுமியை திருமணம் செய்வதாக கூறி பாலியல் உறவு வைத்துள்ளார். இதில் கர்ப்பமான சிறுமியை கருக்கலைப்பு செய்வதற்காக ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு சிறுமியை விசாரித்த மருத்துவர்கள் மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து போலீசார் அபிமணியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கொரோனாவுக்கு வந்து விழிப்புணர்வு யாருக்குமே மக்களுக்கு இல்லை. நம்ம பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா கும்ப கும்பலாக நிறைய பேர் எல்லாமே வந்து மாஸ்க் இல்லாமல் அலையிறாங்க. மக்கள்கிட்ட பாதி பேர் மாஸ்க் போட்டிருக்காங்க, பாதி பேர் மாஸ்க் இல்லாமல் அலையிறாங்க. எல்லாருமே விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த மாஸ்க்கு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டில், இந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் ரோட்லாம் நிறைய பேர் நடமாடுறாங்க, டூவீலர்லாம் போகிறாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். மக்கள் வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. நம்மளோட வந்து இருக்கிற மக்கள் தான் எல்லாம் யோசிக்கணும். நம்ம வந்துட்டால் வந்து வர்ற வரைக்கும் எதுவும் தெரியாது. அது வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் உணர்ந்து இது பண்ணுறாங்க. அதனால் எல்லாமே வந்து மாஸ்க் போடணும், எல்லாமே வந்து கட்டுப்பாடாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த நம்ம ஓட்டுநர் சார்பாக கேட்டுக்கிறோம். கொரோனா வந்து அதிகமாக பரவுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. யாருமே சோசியல் டிஸ்டன்ஸு கடைப்பிடிக்க மாட்டுறாங்க. சுத்தமாகவே பஸ்ஸுலேயோ மற்ற இடத்துலையோ யாருமே வந்து மாஸ்க் போகிறதில்ல. பஸ் ஸ்டாண்டில் கண்டிப்பாக சுற்றுறாங்க, போகிறாங்க. எல்லாமே வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கணும். ஒரு மஞ்சள் தண்ணியை கரைச்சி வச்சு இது பண்ணி சேஃப்டியாக வெளியே போயிட்டு வந்து முகம் கை காலையில் சோப்பு போட்டு கழிச்சு உள்ளே போகலாம். இதை யாருமே வந்து கடைப்பிடிக்கிறது இல்லை. தனி மனித இடைவெளி வேணும். அதே மாதிரி போக்குவரத்து அதிகமாக நெரிசலான உள்ள இடத்துல மக்கள் வந்து கூட்டம் கூடுறத தவிர்க்கணும். மாஸ்க் கண்டிப்பாக கட்டாயம், அனைவரும் மாஸ்க் அணிய வேண்டும். மக்கள் வந்து ஒழித்தொழிப்பு தர மாட்டேங்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தா ஒரு சில பேர் மாஸ்க் போட்டிருக்காங்க, ஒரு சிலர் மாஸ்க் போட மாட்டேங்கிறாங்க. அனைவரும் கண்டிப்பாக மாஸ்க் போடணும். வீட்டுக்கு போயிட்டு கை காலை சுத்தம் பண்ணி கழுவணும், சோப்பு போட்டு கழுவணும், சானிடைசர் கண்டிப்பாக அவசியம் மக்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதனால் மக்கள் எவ்வளோ ஒத்துழைப்பு இருந்தால் தான் கொரோனா நோயை ஒழிக்க முடியும். கொரோனா வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக பாதிச்சிட்ருக்குது. நம்ம அடிக்கடி வெளியில் போயிட்டு வரும்போது கை கால் மூக்கு இதெல்லாம் சுத்தமாக கழுவணும். மார்க்கெட்டு போகிறத தவிர்க்கணும். வெளியில் முகக்கவசம் அலையாமல் போகிறத தவிர்க்கணும். கொரோனா தொற்று இப்போ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை தடுக்கும் விதமாக வந்து சமூக இடைவெளியை பின்பற்றணும். அடுத்தது வந்து ஃபுல் லாக்டவுன் வந்து ஒரு 6 காலமாக முன்னாடி போட்டாங்க. அதை வந்து இப்போ போட்டால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இது வந்து முன்னாடி முதல் அலையை விட இரண்டாம் அலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது முதல் அலை லாக்டவுன் போட்ட மாதிரி இப்போ இரண்டாம் அலைக்கு வந்து நீங்கள் ஃபுல் லாக்டவுன் போடுறது நல்லது. இந்த மாதிரி மார்க்கெட், கடைக்கு, பஸ்ஸில் போகிறது, இந்த மாதிரி கும்பலாக சந்தைக்கு இங்கெல்லாம் போகிறதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக இருக்கலாம், சேஃபாக இருக்கலாம்.
நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் அலுவலராக ஜான்சி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இளநிலை மறுவாழ்வு அலுவலர் சேகர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் குமாரபாளையத்தைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் மன வளர்ச்சி குன்றியோர் சிறப்பு பள்ளி நடத்தி வருகிறார். இவர் தனது பள்ளியை புதுப்பிக்க விண்ணப்பித்துள்ளார். இதனை பரிசீலித்து புதுப்பித்து வழங்க மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் ஜான்சியும் இளநிலை அலுவலர் சேகரும் ஜெயக்குமாரிடம் 2.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளனர். இதையடுத்து விஜயகுமார் நாமக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு சேலத்தில் உள்ள சேகர் வீட்டிற்கு சென்று பணத்தை கொடுத்துள்ளார். அப்போது நாமக்கல் லஞ்ச ஒழிப்பு துறையினர் ஜான்சி மற்றும் சேகர் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருநின்றவூர் திருவேங்கட நகர் பகுதியில் வசித்து வருபவர் சாலமன். இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சார் பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது வீட்டின் மாடியில் குடியிருக்கும் ஞானசுந்தரம் என்பவருக்கும் சாலமனுக்கும் வாடகை தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் மதுபோதையில் இருந்த ஞானசுந்தரம் வீட்டின் உரிமையாளரான சாலமனை கத்தியால் குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சாலமன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அக்கம்பக்கத்தினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் ஞானசுந்தரத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் அருகே இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் பொன்சுதன் ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கு கடந்த 2019 முதல் ஊதியம் வழங்கப்படவில்லை என தெரிகிறது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதையடுத்து நிலுவையில் உள்ள 2.5 ஆண்டுக்கான ஊதியத்தை வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆசிரியர்களிடம் பயின்ற முன்னாள் மாணவர்களும் போராட்டத்திற்கு ஆதரவாக உடனிருந்து வருகின்றனர். தூத்துக்குடியில் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு 2000-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கூறினார். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் தூத்துக்குடி அரசு பொறியியல் கல்லூரியில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்றும் அரசு உத்தரவை மீறி தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் ஜெயக்குமார் கூறினார். நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் சீர்காழி, மயிலாடுதுறை மற்றும் பூம்புகார் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய வாக்கு இயந்திரங்கள் மயிலாடுதுறை மன்னம்பந்தலில் உள்ள ஏவிசி கல்வி நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து மயிலாடுதுறை சட்டப்பேரவை தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு மயிலாடுதுறை புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி பள்ளியில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளும் பணி தொடங்கியது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே அரியநேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த சம்பத்குமார் என்பவருக்கு கொரோனா பரிசோதனையில் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் அவருக்கு ஆம்புலன்ஸ் வசதிகள் செய்து தராததால் வீட்டிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த பரமக்குடி கோவிட் கேர் மையத்துக்கு இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர் 5 கிலோமீட்டருக்கு மேல் டூ வீலரில் வந்த சம்பவம் இப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து வேலாயுதம் பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட காசி கவுண்டன்புதூர் கிராமத்தில் விபி கார்டன் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்கள் அனைவரும் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ளப்பட்டு சுகாதாரத்துறையினர் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு சுகாதாரத்துறையினரால் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. மாங்காட்டில் குடிபோதையில் தகராறு செய்த சொந்த மகன் கோவில் ராஜை கழுத்தை நெறித்து கொலை செய்துவிட்டு நாடகமாடிய தாய் சாராள், மகன்கள் மதன்ராஜ், மைக்கேல் ராஜை போலீசார் கைது செய்தனர். ஈரோட்டில் அரசின் உத்தரவுப்படி 3000 சதுர அடிக்கு மேல் உள்ள கடைகளை வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் 50-க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்தனர். மேலும் விதிகளை மீறி செயல்பட்ட ஒரு துணிக்கடைக்கு சீல் வைத்தனா்.